பாம்பைக் கண்டு சிவகாமி அலறியதும் மாமல்லர் குதித்தெழுந்து அவளை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டது வரை முந்தைய பதிவில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இப்போது பார்ப்போம். சிவகாமியின் அலறலை கேட்ட சர்ப்பம் சற்று நேரம் திகைத்து நின்றது. பிறகு அது தன் வழியே போய்விட்டது. தூரத்தில் பாறைகளுக்கு அப்பாலிருந்து சிவகாமி, என்னை கூப்பிட்டாயா என்று ஆயனரின் குரல் கேட்டது. இல்லையப்பா என்று சிவகாமி உரத்த குரலில் கூறினாள். இந்த இரண்டு வார்த்தைகள் மாமல்லருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியையும் நன்றி உணர்ச்சியையும் உண்டாக்கின என்பதை சிவகாமி அவருடைய கரங்களின் ஸ்பரிசத்தினால் உணர்ந்தாள். பிறகு இருவரும் மரத்தடியிலிருந்து சற்று அப்பால் சென்று பட்டப்பகல் போல் வெளிச்சமாயிருந்த பாறையின் மீது உட்கார்ந்தனர். மன்னிப்பு கேட்பதாக சொன்னாயே சிவகாமி, எதற்காக என்று கேட்டார் மாமல்லர். தங்களை பற்றி பொல்லாத வசைமொழிகளை கேட்டுக்கொண்டு சும்மா இருந்ததற்காக, அம்மொழிகளை நம்பியதற்காக என்றாள் சிவகாமி. இவ்வளவுதானே, மன்னித்து விட்டேன். அப்படி யார் என்னை பற்றி என்ன கூறினார்கள் என்று கேட்டார் மாமல்லர். நாகநந்தி என்னும் புத்தபிக்குவை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா, அவர்தான் தங்களை பயங்கொள்ளி பல்லவன் என்றார். தாங்கள் போர்க்களத்திற்கு போக பயந்து கொண்டு காஞ்சி கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டிருப்பதாக சொன்னார். இன்னும் என்னவெல்லாமோ சொன்னார் என்றாள் சிவகாமி. அவள் கூறியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மாமல்லர், இதற்காக நாகநந்தியின் மேல் எனக்கு கோபம் இல்லை சிவகாமி, என் தந்தையின் பேரில்தான் கோபம். ராஜ்யத்தை தேடி மகா யுத்தம் வந்திருக்கும் போது நான் கோட்டைக்குள்ளேயே அடைபட்டு கிடந்தால் பயங்கொள்ளி என்று ஏன் ஜனங்கள் சொல்ல மாட்டார்கள்? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அதையெல்லாம் நீயும் நம்பினாயா சிவகாமி என்றார். ஆம் பிரபு, நம்பினேன். தங்களை பிரிந்திருந்ததில் என் மனவேதனையை சகிக்க முடியாமல் அந்த அவதூறுகளை நம்பினேன். இவ்வளவு மட்டமான மனுஷரின் காதல் இல்லாமற் போனால்தான் என்ன என்று எண்ணுவதில் ஓர் ஆறுதல் உண்டாயிற்று. ஆனாலும் என் வெளிமனம் அப்படி நம்பியதே தவிர உள்நெஞ்சம் இதெல்லாம் பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. மாமல்லர் வீரபுருஷர், அவருடைய காதலுக்கு நீ பாத்திரமானவளல்ல, ஆகையால் அவரை பற்றி தாழ்வாக எண்ணுகிறாய். இது உன் நீசகுணம் என்று என் உள்ளிதயம் எனக்கு இடித்துச் சொல்லிக் கொண்டிருந்தது. பிரபு, என்னை மன்னிப்பீர்களா என்றாள் சிவகாமி. உன்னை மன்னிப்பதற்குரிய குற்றம் எதுவும் நீ செய்யவில்லை சிவகாமி. அவ்வளவு மனவேதனைக்கு உன்னை ஆளாக்கியதற்காக நான் தான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். இனிமேல் என்னை பற்றி அத்தகைய அவதூறுகளை நம்ப மாட்டாயல்லவா என்று கேட்டார் மாமல்லர். ஒரு நாளும் நம்ப மாட்டேன். அந்த புத்தபிக்குவை மறுபடி பார்க்க நேர்ந்தால் அவரை லேசில் விடப்போவதில்லை என்றாள் சிவகாமி. பிறகு திடீரென்று எதையோ நினைத்து கொண்டு, பிரபு, கூடுவிட்டு கூடுவாயும் வித்தை என்று கதைகளில் சொல்கிறார்களே, அதிலே உங்களுக்கு நம்பிக்கை உண்டா என்று தயக்கத்துடன் கேட்டாள். என்ன கேட்கிறாய் சிவகாமி? நம்பிக்கை உண்டா என்றால் என்றார் மாமல்லர். ஒரு உயிர் ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்குப் போவது சாத்தியமாகுமா என்று கேட்டேன். அதாவது ஒரு மனுஷர் பாம்பூர்வம் எடுத்துக் கொள்ள முடியுமா என்றாள் சிவகாமி. இப்படி கேட்டபோது சிவகாமியின் உடம்பு மறுபடியும் நடுங்குவதை மாமல்லர் கண்டார். உடனே அவளை ஆதரவோடு தன் அகன்ற மார்பிலே சேர்த்து அணைத்துக் கொண்டு, இதென்ன வீண் பீதி! மனுஷனாவது பாம்பூர்வம் கொள்வதாவது? அப்படி ஒருவன் பாம்பூர்வம் எடுத்து உன்னை தீண்ட வரும் பட்சத்தில் நான் கருடன் உருவங்கொண்டு வந்து அவனை சம்ஹரிப்பேன், அல்லது உன் எதிரே அவனுடைய விஷப்பல்லை பிடுங்கிறிவேன். நான் இருக்கும்போது உனக்கென்ன பயம் என்றார். பிரபு, எப்போதும் தாங்கள் என் அருகிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பீர்களா? இந்த ஏழைப்பெண்ணை காப்பாற்றுவது ஒன்றுதானா உங்களுக்கு வேலை? உங்களுடைய பாதுகாப்பை எதிர்பார்த்து ராஜலட்சுமி காத்துக் கொண்டிருக்கிறாளே என்றாள் சிவகாமி. நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல் சிவகாமி, ராஜ்யம் எக்கேடாவது கிடட்டும் என்று விட்டுவிட்டு உன்னோடு இருந்து விடுகிறேன். உன்னை விட எனக்கு ராஜ்யம் பெரிதல்ல என்று மாமல்லர் கூறி வந்தபோது சிவகாமி குறுக்கிட்டு, பிரபு, அவ்வளவு சுயநலக்காரி இல்லை நான். அப்படி உங்களை எனக்காக உரிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கில்லை. விஸ்தாரமான ராஜ்யத்திற்கு உரிமை கொண்டவர் தாங்கள். வாழையடி வாழையாக வந்த பல்லவம்சத்தின் சிம்மாசனத்திற்கு தனியுரிமை பூண்டவர். எத்தனையோ லட்சம் பிரஜைகள் தங்களுடைய தோல்வழியையும் வாழ்வழியையும் நம்பி இந்த பெரிய ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொல்லாத பகைவர்களை விரட்டியடித்து பிரஜைகளை பாதுகாக்கும் பொறுப்பு தங்களுடைய இந்த இரு புஜங்களிலும் சார்ந்திருக்கிறது. அத்தகைய புஜங்கள் என்று இந்த ஏழையை அணைத்துக் கொண்டிருப்பது என்னுடைய பூர்வ ஜென்மத்து சுகிர்த்தம். ஆனால் இந்த பாக்கியத்தினால் என் தலை திரும்பி போய்விடவில்லை. என் பகுத்தறிவை நான் இழந்து விடவில்லை. பல்லவர்குலம் விளங்க வந்த மாமல்லருடைய வலிமையும் வீரமும் கேவலம் இந்த சிற்பியின் மகளை பாதுகாப்பதற்காக மட்டும் உபயோகப்பட வேண்டும் என்று ஒரு நாளும் நான் சொல்ல மாட்டேன். அப்பேற்பட்ட மகா தியாகத்தை தங்களிடம் நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். இந்த கிராமவாசிகள் புள்ளலூர் சண்டையில் தாங்கள் நிகழ்த்திய வீர செயல்களை பற்றி உற்சாகமாக பேசுவது என் காதில் விழும்போது என் உள்ளமும் உடலும் எப்படி பூரிக்கின்றன தெரியுமா என்றாள். சிவகாமி, இந்த கிராமவாசிகள் உன்னுடைய நடனக்கலைத்திறனை பற்றி பாராட்டும் போது நானும் அப்படித்தான் பூரித்துப் போகிறேன். நினைத்து பார்த்தால் என்னுடைய சுயநலத்தை பற்றி எனக்கு வெட்கமாய்க்கூட இருக்கிறது என்றார் மாமல்லர். தங்களிடம் ஒரு சுயநலத்தையும் நான் காணவில்லையே பிரபு என்றாள் சிவகாமி. நீ காணமாட்டாய் சிவகாமி, உன்னுடைய காதலாகிற பொன்னாடையினால் என்னை நீ போர்த்துவிட்டு பார்க்கிறாய். அதனால் என்னிடம் உள்ள குற்றங்களை நீ காண மாட்டாய். ஆனால் என்னுடைய சுயநலத்தை நான் நன்றாக உணர்கிறேன். இறைவன் உனக்கு அற்புதமான கலைச்செல்வத்தை அளித்திருக்கிறார்.
அதையெல்லாம் நான் எனக்கென்று ஆக்கிக் கொள்ள பார்க்கிறேன். என்னை போன்ற சுயநலக்காரன் யார்? உன்னுடைய அற்புத நடனக்கலை இறைவனுக்கே உரியது, கேவலம் மனிதர்களுக்கு உரியதல்ல என்று என் தந்தை கூறுவதுண்டு. அதன் பொருள் நேற்று இந்த கிராமத்து கோவிலில் நீ நடனமாடிய போதுதான் எனக்கு தெரிந்தது. இறைவனுக்குரிய நிவேதனப் பொருளை நான் அபகரிக்க பார்ப்பது தெய்வத்திற்குச் செய்யும் அவசாரமாகாதா என்று கூட எண்ணமிட்டேன் என்றார் மாமல்லர். அப்போது சிவகாமி எழுந்து மாமல்லருக்கு முன்புறமாக வந்து குனிந்தாள். அவளுடைய உத்தேசத்தை அறிந்து மாமல்லர் அவளை தடுப்பதற்கு முன்னால் அவருடைய பாதங்களை தொட்டு தன் கண்களிலே ஒற்றிக்கொண்டாள். பின்னர் அவள் அவர் அருகில் அமர்ந்து, சுவாமி, என்னுடைய நடனக்கலை இறைவனுக்கே உரியதாகும் பட்சத்தில் அந்த உரிமை பூண்ட இறைவன் தாங்கள்தான். அந்த நாளில் நான் ஆர்வத்துடன் என் தந்தையிடம் நடனக்கலை பயின்றதன் காரணம் அடுத்த தடவை தாங்கள் வரும்போது தங்களுக்கு ஆடிக்காட்டி மகிழ்விக்க வேண்டும் என்னும் ஆசையே. எனது நடனக்கலை கணிந்து உணர்ச்சியும் உயிரும் பெற்றதெல்லாம் தங்களுடைய காதலினால்தான். என்னை மறந்து ஆனந்த பரவச நிலையில் நான் ஆடும்போதெல்லாம் தங்களுடைய அன்புக்கு உரிமை பூண்டவள் என்னும் எண்ணமே அந்த ஆனந்த பரவசத்திற்கு ஆதாரமாயிருக்கிறது. தங்களால் கிடைத்த இந்த கலைச்செல்வத்தை வேறொருவருக்கு உரிமையாக்க எனக்கு பாத்தியதையில்லை. நடனக்கலை தெய்வத்திற்கும் எட்டாத கலையாகவே இருக்கட்டும். தங்களை காட்டிலும் அது எனக்கு உயர்ந்ததல்ல. தாங்கள் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உடனே அந்த நடனக்கலையை இந்த நதிப்பிரவாகத்திலேயே விட்டுவிட்டு ஒரு முழுக்கும் போட்டு விடுகிறேன் என்றாள். அதை கேட்டு மாமல்லர், சிவகாமி, நீ இப்படியெல்லாம் சொல்ல சொல்ல என் தர்ம சங்கடம்தான் அதிகமாகிறது. ஒரு நாள் நீ இந்த கலையை விட்டுவிடத்தான் வேண்டியிருக்கும் என்று எண்ணும்போது எனக்கு பகீர் என்கிறது. பல்லவ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினி அரங்கமேடையில் நின்று நடனமாடுவது என்பது நினைக்க முடியாத காரியமல்லவா? அதை எண்ணும்போதுதான் உண்மையிலேயே நான் உன்னுடைய தந்தையின் சிற்பக்கலை சிடனாக இருந்திருக்க கூடாதா என்று தோன்றுகிறது. அப்படியானால் இந்த மூன்று நாட்களைப் போல் நம் வாழ்நாள் முழுவதுமே ஆனந்தமாயிருந்திருக்கும் அல்லவா? சாம்ராஜ்யம் எண்ணத்திற்கு யுத்தமும் இரத்த வெள்ளமும் தான் எண்ணத்திற்கு. உண்மையாகவே சொல்லுகிறேன் சிவகாமி, எனக்கு ராஜ்யம் வேண்டாம் என்று நான் சக்கரவர்த்தியிடம் சொல்லி அனுப்பிவிடுகிறேன். நானும் நீயும் உன் தந்தையுமாக படகில் ஏறிக்கொண்டு கிளம்புவோம். ரதியையும் சுகரையும் கூட அழைத்துக் கொள்வோம். எங்கேயாவது கடல் நடுவில் உள்ள தீவாந்திரத்திற்கு போய் சேர்வோம். அங்கே நமது வாழ்நாளை ஆனந்தமாக கழிப்போம். என்ன சொல்லுகிறாய் சிவகாமி? ஆகட்டும் என்று சொல் என்றார். அப்படி நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் பிரபு என்று சிவகாமி அழுத்தந்திருத்தமாக கூறிவிட்டு, வீரப்பெண்கள் நாயகர்களுக்கு போர்க்களத்தில் துணை நின்று சாகச செயல்கள் புரிந்தார்கள் என்று கதைகளிலே காவியங்களிலே கேட்டிருக்கிறேன். தசரதருக்கு கைகேயும் அர்ஜுனனுக்கு சுபத்திரையும் போர்க்களத்தில் ரதம் ஓட்டினார்கள் என்று படித்திருக்கிறேன். அப்பேற்பட்ட பாக்கியத்திற்கு நான் பிறக்கவில்லை. போர்க்களத்திற்கு என்னால் வர முடியாது. இரத்தத்தைக் கண்டால் நான் மூர்ச்சியடைந்து விடுவேன். ஆடவும் பாடவும் அலங்காரமாக குழுவிருக்கவும் பிறந்த பேதை பெண்ணான். ஆனால் தங்களையும் என்னைப் போலாக உடன்பட மாட்டேன். சிம்மாசனத்தில் அமர்ந்து ராஜ்யம் ஆளவும் போர்க்களத்தில் பகைவர்களை சின்னாபின்னம் செய்யவும் பிறந்த தங்களை கல்லூளி பிடித்து வேலை செய்ய விடமாட்டேன். வாளும் வேலும் பிடித்து எதிரிகளை துவம்சம் செய்ய வேண்டிய கைகளை ஆடல் பாடலுக்கு தாளம் போடும்படி விடமாட்டேன். சுவாமி, ராஜ்யம் எண்ணத்திற்கு யுத்தம் எண்ணத்திற்கென்றெல்லாம் இனிமேல் சொல்லாதீர்கள். அவ்விதமே தாங்கள் சொன்னால் இந்த பாவியின் காரணமாகத்தானே இப்படி தாங்கள் சொல்கிறீர்கள் என்று எண்ணி பிராணத்தியாகம் செய்து கொள்வேன் என்றாள். சிவகாமி, கையில் கல்லுளி பிடித்து வேலை செய்யும் சிற்பியின் ரத்தம் மட்டும் உன் உடம்பில் ஓடவில்லை, பழந்தமிழ்நாட்டு வீரத்தாய்மார்களின் ரத்தமும் ஓடுகிறது. மணக்கோலம் பூண்ட மணவாளனை போர்க்களத்திற்கு மனமுவந்து அனுப்பிய வீரத்தமிழ் மங்கையின் இரும்பு நெஞ்சம் உன்னிடம் இருக்கிறது. உண்மையில் வீரப்பத்தினியாவதற்குரியவள் நீதான். போர்க்களத்திற்கு என்னோடு நீ வரவேண்டியதில்லை, ரதசாரத்தியமும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் இனி நான் எப்போது போர்க்களம் சென்றாலும் என்னுடைய நெஞ்சில் நீ இருந்து கொண்டிருப்பாய். சற்று முன் நீ கூறிய வீரமொழிகள் என் செவியிலே ஒலித்துக் கொண்டிருக்கும். உன்னுடைய காதலின் நினைவு எனக்கு இணையற்ற வீரத்தையும் துணிவையும் ஊட்டிக் கொண்டிருக்கும் என்றார் மாமல்லர். சுவாமி, வீரபல்லவ வம்சத்தில் பிறந்து 18 வயதிற்குள் தென்னாட்டில் உள்ள மல்லர்களையெல்லாம் வென்று மகாமல்லர் என்று பெயர் பெற்ற தங்களுக்கு இந்த ஏழைப்பெண்ணின் நினைவுதானா தீரமும் துணிச்சலும் ஊட்ட வேண்டும்? யுத்தத்திலே தாங்கள் எதிரிகளை சின்னாபின்னம் செய்து உலகமே ஆச்சரியப்படும்படியான வெற்றி கொண்டது இந்த ஏழைப்பெண்ணின் ஞாபகத்தினால்தானா? கேவலம் ஒரு எட்டுக்கால் பூச்சியைக் கண்டு கதிகலங்குபோல் நான். தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நமது குழந்தை பிரயாயத்தில் ஒரு நாள் நீங்களும் நானும் என் தந்தையின் சிலைக்கு பின்னால் ஓடிபிடித்து விளையாடி கொண்டிருந்த போது ஒரு பெரிய கரப்பான் பூச்சியை பார்த்து நான் ஓ என்று அலறிவிட்டேன். நீங்கள் ஒளிந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து ஓடி வந்து என்னை கட்டியணைத்து தேறுதல் கூறி என்ன என்ன என்று கேட்டீர்கள். நான் முதலில் சொல்வதற்கு வெட்கப்பட்டு அப்புறம் உண்மையை சொன்னேன். தாங்கள் நம்பவே இல்லை. கரப்பான் பூச்சிக்கு பயப்படவாவது? பொய். என்னை ஒளிந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து வெளியே வரச் செய்வதற்காகவே நீ இப்படி பாசாங்கு செய்தாய் என்றீர்கள். நிஜமாக நான் அப்போது பயப்பட்டேன். சற்று முன்னால் இங்கே பாம்பை கண்டபோதும் எனக்கு உண்மையில் பயமாகத்தான் இருந்தது. பாருங்கள், இப்போது கூட என் உடம்பு நடுங்குவது என்றாள் சிவகாமி. மாமல்லர் மீண்டும் முன்போல் சிவகாமியை தனது வலிய புஜங்களினால் சேர்த்து அணைத்துக் கொண்டு, இதென்ன அசட்டுத்தனம் சிவகாமி, ஏன் இப்படி நடுங்குகிறாய் என்று கேட்டார். ஏனோ தெரியவில்லை, சில காலமாக எனக்கு அடிக்கடி இம்மாதிரி பயம் உண்டாகிறது. ஏதோ ஒரு பெரிய அபாயம், இன்னதென்று தெரியாத விபத்து என்னை தேடி வந்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. சுவாமி,
தங்களிடம் ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். என் தந்தையிடம் கூட அதை நீங்கள் சொல்லக்கூடாது என்றாள் சிவகாமி. சொல் சிவகாமி என்றார் மாமல்லர். காஞ்சியில் திருநாவுக்கரசர் மடத்திலே நான் மூர்ச்சியடைந்து விழுந்த அன்று எனக்கு பிரக்ஞை வந்ததும் தாங்கள் நயனவாஷையில் விடைபெற்றுக் கொண்டு போய்விட்டீர்கள். சற்று நேரம் கழித்து நானும் என் தந்தையும் வாகீச பெருமானிடம் விடைபெற்றுக் கொண்டு கமலையின் வீட்டுக்கு கிளம்பினோம். அப்போது நாவுக்கரசர் என் தந்தையை பின்னால் நிறுத்தி சில வார்த்தைகள் மெல்லிய குரலில் கூறினார். உங்கள் பெண் மகா புத்திசாலி. உலகத்திலில்லாத தெய்வீகக் கலை அவளிடம் இருக்கிறது. ஆனால் அவளை பார்க்கும்போது ஏனோ என் மனதில் துயரம் உண்டாகிறது. ஏதோ ஒரு பெரிய அபாயம் அவளுக்கு வரப்போவதாக தோன்றுகிறது. ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அப்பெருமான் கூறியது என் காதிலும் விழுந்தது என்றாள் சிவகாமி. அந்த மகா புருஷர் கூறியது உண்மைதான் சிவகாமி. உனக்குத்தான் பெரிய அபாயம் வந்ததே. இந்த வெள்ளத்தை காட்டிலும் பெரிய அபாயம் வேறென்ன வர முடியும்? கடவுளருளால் அதிலிருந்து தப்பிவிட்டாய். இனிமேல் ஒன்றும் வராது என்று மாமல்லர் உறுதியான குரலில் கூறினார். பிரபு, தங்களை என்னுடன் சேர்த்து வைத்து 3 தினங்கள் நான் சொர்க்கத்தில் இருக்கும்படி செய்த வெள்ளத்தை விபத்து என்று எப்படி சொல்லுவேன்? ஆகையினால்தான் இன்னும் ஏதோ இருக்கிறது என்று எண்ணமிடுகிறேன். ஆனால் இனிமேல் என்ன விபத்து வந்தால் என்ன? தங்களுடைய விசால இருதயத்தின் ஒரு மூலையில் எனக்கு ஒரு பத்திரமான இடம் இருக்கிறது என்ற நம்பிக்கையே எனக்கு தைரியமும் ஊக்கமும் ஊட்டி வரும். தாங்கள் யுத்தத்தையெல்லாம் முடித்துவிட்டு தங்கள் தந்தையிடம் அனுமதி பெற்று என்னை அழைத்துப் போக வரும் வரையில் நான் இவ்விடத்திலேயே நிம்மதியுடன் இருப்பேன். தங்களுடைய அன்பாகிய கவசம் என்னை காப்பாற்றும் போது என்ன விபத்து என்னை என்ன செய்துவிடும் என்றாள் சிவகாமி. மண்டபப்பட்டு அவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறதா சிவகாமி? இங்கேயே தங்கிவிடுவதென்று தீர்மானம் செய்துவிட்டாயா என்று மாமல்லர் கேட்டார். அதுதான் அவருடைய விருப்பம் என்று அவருடைய குரலிலிருந்தே தெரிந்தது. ஆம் பிரபு, வேறு எந்த இடத்திலும் நான் மனநிம்மதியுடன் இருக்க முடியாது. இந்த கிராமத்து கோவிலும் இந்த பாறைகளும் வராக நதியும் எனக்கு பல இன்ப நினைவுகளை ஊட்டிக் கொண்டிருக்கும். என் தந்தையும் இந்த பாறைகளை கோவில்களாக அமைப்பதில் பெரும் ஆவல் கொண்டிருக்கிறார். அவரும் நிம்மதியாக இருப்பார். ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் கொஞ்சம் மனக்கவலை உண்டாக்குகிறது. அந்த நாகநந்தி மட்டும் இங்கே வராமல் இருக்க வேண்டும் என்றாள் சிவகாமி. நாகநந்தி இங்கே வரமாட்டார். அந்த கவலை உனக்கு வேண்டாம் என்றார் மாமல்லர். குண்டோதரனிடம் நாகநந்தியை பற்றி தெரிந்து கொண்டிருந்ததனால்தான் அவர் அவ்விதம் உறுதியாய் கூறினார். அதே சமயத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பாறைக்கு பின்னால் ஒளிந்து கேட்டுக் கொண்டிருந்த புத்தபிக்குவின் உருவம் மெதுவாக எழுந்து அப்பால் சென்றது. இரவு ஜாம நேரத்திற்கு மேல் மாமல்லர், சிவகாமி, ஆயனராகியோர் திரும்பி கிராமத்தை அடைந்தபோது நாவுக்கரசர் மடத்து வாசலில் பெருங்கூட்டம் நிற்பதைக் கண்டார்கள். நிலா ஒளியில் அந்த கூட்டத்தின் மத்தியில் கத்தி கேடயங்களும் வாள்களும் மின்னின. 3 பேரும் துணுக்கமடைந்து வீதிமுனையில் கோவில் மதில் ஓரமாக ஒதுங்கி நின்றார்கள். மடத்து வாசலில் நின்ற வீரர்கள் யாராயிருக்கும் என்ற கேள்வி மூவருடைய மனதிலும் எழுந்தது. அன்று காலையில் குண்டோதரனுக்கும் மாமல்லருக்கும் மேலே நடக்க வேண்டிய காரியத்தை பற்றி ஒரு சிறு வாக்குவாதம் நடந்தது. வராக நதியில் வெள்ளம் வடிந்துவிட்டபடியால் பாணித்தப்பம் ஒன்று கட்டி அதில் தம்மை வராக நதிக்கு அக்கரையில் கொண்டு போய் விட்டுவிட்டு குண்டோதரன் திரும்பி வந்துவிட வேண்டும் என்றும், தாம் அங்கிருந்து காஞ்சிக்குப் போய்விடுவதென்றும், குண்டோதரன் ஆயனருக்கும் சிவகாமிக்கும் துணையாக மண்டபப்பட்டு கிராமத்திலேயே சில காலம் இருக்க வேண்டும் என்றும் மாமல்லர் சொன்னார். குண்டோதரன் இதை மறுத்து தான் முதலில் அக்கரை சென்று பல்லவ சைன்யத்தை பற்றி தகவல் விசாரித்து வருவதாகவும் அதற்கு பிறகு என்ன செய்வதென்பதை முடிவு செய்து கொள்ளலாம் எனவும் கூறினான். மாமல்லரும் இன்னும் ஒரு நாள் சிவகாமியுடன் இருக்கலாம் என்ற ஆசையினால் அதற்கு இணங்கினார். ஆனாலும் அன்றைக்கெல்லாம் அவருக்கு அடிக்கடி மனதில் பரபரப்பு உண்டாகிக் கொண்டிருந்தது. சாயங்காலம் ஆக ஆக குண்டோதரன் ஏன் இன்னும் வரவில்லை? எத்தனை நாள் இங்கே சும்மா உட்கார்ந்திருப்பது என்ற எண்ணங்கள் அவ்வப்போது அவர் உள்ளத்தில் தோன்றி அல்லல் செய்தன. நிலவொளியில் சிவகாமியுடன் பேசிக் கொண்டிருந்த போது கூட நடுநடுவே மாமல்லரின் மனம் குண்டோதரன் இதற்குள் வந்திருப்பானோ, என்ன செய்து கொண்டு வந்திருப்பான் என்று எண்ணமிட்டுக் கொண்டுதான் இருந்தது. இப்போது மடத்து வாசலில் கூட்டத்தைக் கண்டதும், அதிலும் வாள்கள் வேல்களின் ஒளியைக் கண்டதும் மாமல்லருடைய மனதில் ஏக காலத்தில் பல கேள்விகள் எழுந்தன. இவர்கள் யார்? பகைவர்களா, பல்லவ வீரர்களா? பல்லவ வீரர்களாயிருந்தால் இங்கு நாம் இருப்பது தெரிந்து வந்திருக்கிறார்களா? தெரிந்தவர்களாயிருந்தால் திடீரென்று நம்மை கண்டதும் கோஷமிடுவார்களே, கிராமத்து வாசிகளுக்கு தெரிந்து போய்விடுமே என்று அவர் எண்ணினார். மாமல்லருடைய மனத்தயக்கத்தையும் அதன் காரணத்தையும் ஒருவாறு அறிந்து கொண்ட ஆயனர், பிரபு, தாங்களும் சிவகாமியும் சற்று இவ்விடமே நில்லுங்கள். நான் முன்னால் சென்று வந்திருப்பவர்கள் யாரென்று பார்க்கிறேன் என்று கூறி சென்றார். இதன் தொடர்ச்சியாக என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். கதையரசன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோடு இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், பிறருக்கும் பகிருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ்ராஜ். நன்றி, வணக்கம்.